காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்ட ஒன்று. அதை டாக்டர் கலைஞர் அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருவரான குலாம் நபி ஆசாத் அவர்களும் தொகுதி பங்கீடு என்பது இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும். அநேகமாக இன்று அல்லது நாளை காங்கிரஸ் சார்பில் யார் யார் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருப்பார்கள் என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிஷி வெளியிடும். தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக மூன்று நான்கு மந்திரிகள் வீட்டு காவலில் இருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா உத்தரவிட்டிருப்பதாக தெரிகின்றது. ஜெயலலிதாவுக்கு வரவேண்டிய லஞ்ச பணத்தை பன்னீர்செல்வமும் நத்தம் விஸ்வநாதனும் பதுக்கிக் கொண்ட காரணத்தால் இந்த நடவடிக்கையா? லஞ்ச பணத்தை பதுக்கிக் கொண்டார்கள் என்பதற்காக தமிழக போலீசார் அதிகாரப்பூர்வமற்ற நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டா என்பதையெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களுக்கு அவர் விளக்கம் சொல்வதற்கு தயங்கக்கூடாது. உடனடியாக அதற்கான விளக்கத்தை ஜெயலலிதா அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த அமைச்சர் வெளியே இருக்காரு, எந்த அமைச்சர் உள்ள கம்பியை நீட்டு இருக்காரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் ஒவ்வொன்று இருக்காங்க, உள்ள இருக்கணும் அப்படிதான் இருக்கான், வெளியே இருக்க கூட அப்படிதான் இருக்காங்க. ஸோ ஜெயலலிதா ஷுட் கம் அவுட் டு த ஸ்டேட்மெண்ட் சே ஹூ நாட் பீன் கெப்ட் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். ஷி ஷுட் கம் அவுட் டு த ஸ்டேட்மெண்ட். ரெண்டு நாட்களாக நீங்க பத்திரிகை பார்க்கவில்லை என்று நினைக்கிறீங்க. பத்திரிகை செய்திகள் வாயிலாக வந்த விஷயங்களுக்காகத்தான் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்க வேண்டும். வைகோ அடிக்கடி இப்படி பேசுவார், ஆனால் அவர் பேசுவது எதுவும் நடந்ததாக தமிழக அரசியல் வரலாற்றில் கிடையாது. அவர் என்ன பேசுகின்றாரோ அதற்கு நேர் எதிர்பாராகத்தான் அரசியல் முடிவுகள் கடந்த 30 ஆண்டுகளாக இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கு சதி பண்றாங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. இது சாதாரண இத்தனை நாலு பேர் சேர்ந்தே அவங்க 2% கூட தாட்ட முடியாது. அவங்கள உடைக்கிறதுக்கு யாராவது முடிவு எடுப்பாங்கன்னா எனக்கு ஒன்றும் இது ஒரு நகைச்சுவையாக இருக்கு. நாங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கலீங்க, நாங்கள் தான் வரணும்னு ரொம்ப ஆவலாக கூப்பிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வரலன்னு சொல்லிட்டாரு, சரி கூப்பிட்டோம். ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு தோற்கடிப்பதற்கு விஜயகாந்த் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்று சொன்னால் எங்கள் கூட்டணியை கலந்து நாங்கள் முடிவெடுப்போம்.